முறையாக நிர்மாணிக்கப்படாத வீடுகளில் குடியேறுமாறு தம்மை நிர்பந்திப்பதாக தெஹ்யோவிட்ட டெனிஸ்வத்த தோட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனா் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி டெஹியோவிட்ட டெனிஸ் பத்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் இவ்வாறு வெளியேற்றப்பட்ட மக்கள் கடந்த இரண்டு வருடங்களாக எதுவித அடிப்படை வசதிகளும் மற்ற சேதமடைந்த ரப்பர் ஒன்றிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்காக தொண்டு நிறுவனம் ஒன்றின் நிதியுதவியுடன் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் மனிதவள அபிவிருத்தி நிலையத்தினால் நாற்பத்தெட்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன எங்கே போய் சொன்னாலும் கிடைக்கிறத வாங்குன்னு சொல்கிறாங்க தமிழரசு அது என்ன செய்கிறாங்களோ தெரியாது எங்களுக்கு சாவியை வாங்குவோம் சாவியை வாங்கிட்டு எங்களை வீட்டுக்கு தங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு காலம் இங்கே வர மாட்டோம் எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு போகுது ஒரு வீடு சின்னு கொஞ்சம் தான் இருக்குது முன் துண்டி இடிஞ்சு போகிற அளவில் தான் இருக்குது இப்போ அங்கேயே இருந்து நாங்கள் விழுந்து எல்லாரும் அவ்வளோ பேரும் செத்தாலும் பரவாயில்ல எல்லாரும் என்ன ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் எங்களுக்கு தண்ணி வசதி லைட் வசதி செஞ்ச பரவாயில்லை நாங்கள் வர்றோம் என்றைக்கு என்னைக்கு செஞ்சு கொடுக்குறீங்களோ நாங்கள் வருவோம் இந்த வீடுகளுக்கான மின்சாரம் நீர் மற்றும் மலசல கூட வசதிகளோ வழங்கப்படவில்லை என்பதுடன் வடிகான் கட்டமைப்பின் நிர்மாணிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களிலேயே வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும் என்பது கட்டாயமான விடயமாகும் எனினும் தற்போது பெய்யும் மழையை அடுத்து வீடுகளுக்கு முன்னால் உள்ள மண்மேடுகள் சரிந்த வண்ணம் உள்ளன இதனால் இந்த வீடுகள் உடைந்து விழும் என்ற அபாய நிலை தோன்றியுள்ளது இந்த நிலையில் இந்த வீடுகளில் குடியேறுமாறு தாம் நிர்பந்திக்கப்படுவதாக சுட்டிக்காட்டுகின்றனர் போட்டாங்க இன்னும் கரண்ட் வரல தண்ணி வரல மேக்கானிய வெட்டி பனிய போட்டாங்க போட்டு மே வீட்டை கட்டிட்டாங்க பனி ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்கு அந்த போட்டு கட்டவும் தண்ணி போறதுக்கு வசதி இல்லாம தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து இது காணா பேர்ச்சி போட்ட மண்ணு இப்போதைக்கு நீங்க வந்து பாருங்க அங்க எத்தனை கல் பறந்து வந்திருக்கு அப்ப நாங்க வந்து இருந்தோம்னா அந்த மீதி கல் வந்துச்சுன்னா அவங்க கட்டின வீடு அரசாங்க தள்ளியில தான் கட்டினாங்க எங்க நாங்க கஷ்டப்பட்டு தான் அரசாங்கத்துல இருக்கு தான் அவங்க கட்டியிருக்காங்க

தமது பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்ற எண்ணத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களே இவ்வாறு மாற்றப்படுகின்றார்கள்